ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಮ್. ಹಾ, ಎಲ್ಲರೂ ಕೋಣಕಮ್. ನಂದ ಅವೆಲ್ಲ ಕರಿ ಕರಿಷ್ಮಾ. ಎಲ್ಲರಿಗೂ ಬಕ್ರೀದ್ ಮುಬಾರಕ್. ಬಕ್ರೀದ್ ನಲ್ ವಾಲ್ತುಕಲ್. ಬಕ್ರೀದ್ ನಲ್ ವಾಲ್ತುಕಲ್ ಎಲ್ಲರಿಗೂ. ಬಕ್ರೀದ್ ನಲ್ ವಾಲ್ತುಕಲ್. நாளைக்கு கட்சி பெருநாள் எங்களுக்கு வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே நேத்தே வந்து எங்களுக்கு பெருநாள். ஸோ நாங்கள் நேத்தே வந்து பெருநாள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து எங்க வீட்டில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இட்லி சீர்குருமா. சீர்குருமானா என்னன்னா பாயாசம், பாயாசம், இட்லி, கோழி குழம்பு, பரோட்டா. நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கம்மா போகிறோம்? சாப்பிட்டு முடிஞ்சிட்டு அம்மா அம்மா வீட்டுக்கு போகிறோம். அங்கே விருந்து இருக்கு. அங்கே பிரியாணி சாப்பிடுது எல்லாமே நாங்கள் எல்லாரும் காமிக்கிறேன். நீங்கள் எல்லாம் அங்கே போவோம். அங்கே போகிறோம். எங்கள் அம்மா வீட்டுக்கு, மாமியார் வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு வந்து அங்கே. ஆமாம், அதையும் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறோம். காலையில் இருந்துச்சு, ப்ரே பண்ணியாச்சு, தொழுதுட்டு தொழுதுட்டு எல்லாமே ஆச்சு, முடிஞ்சிச்சு. ஸோ அதை பாருங்கள். நீங்கள் நீங்க சாப்பிடுக்கு வாங்க, சாப்பிடுறதுக்கு வாங்க, ஈதுக்கு வாங்க. நம்ம பெருநாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்கன்றாங்க. நீங்க வர மாட்டீங்கன்னு ஒரு டிரைவர்ல இருந்து சொல்றாங்க. ஏன்னா நாங்க கர்நாடகால இருக்கோம்ல, தமிழ்நாட்டுல இருந்தா எல்லாரும் எல்லாரும் ஓடியாந்துருப்பீங்க. இட்லி வேமா, ரெண்டு இட்லி வேமா எனக்கு. இட்லி பாயசத்தை ஊத்துமா ஒரு கிளாஸ்ல. இங்க இமான் பாருங்க, சேர்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காப்ல. நல்லா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இட்லி நல்லா வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், ரெண்டு இட்லி எனக்கு. பிரைன் மாஸ் திட்டி இல்லை எனக்கு, நல்லா தான் இருக்கு, சாஃப்டாக இருக்கு. ரெண்டு இட்லி வை. அப்படி போடு 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 போடு. குழம்பு குழம்பு கோழி குழம்பு ஊற்று. இட்லியை போட்டு கோழி குழம்பு நானே ஊற்றிக்கிறேன். நல்லா ரெண்டு மசாலா செஞ்சிருக்கேன் இன்னைக்கு. ஆமாம், எப்பவுமே கிரீன் மசாலா செஞ்சிருவேன் இன்னைக்கு. ஆமாம், இந்தா பாருங்க, கோழி குழம்பு ஊற்றி இப்போ இட்லி வச்சிருக்கு. பரோட்டா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. பரோட்டா, ஒரு பரோட்டா கொடுமா எனக்கு. மூணு இட்லி போதும். நபா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆமாம், ஒரு பரோட்டா கொடுமா டக்குன்னு. பரோட்டா வந்துருச்சுன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். பரோட்டா வந்து ரெடிமேட் பரோட்டா தான். ஸோ இந்த வந்து ஸோ ரெடிமேட் பரோட்டா சாப்பிட்டுட்டே இருக்கேன் பாருங்க. ஆமாம், இந்த மாதிரி சாப்பிடுமா? சாப்பிடல, கரிதா சாப்பிடு. ஸோ ரெடிமேட் பரோட்டா நல்லா இருக்கு. எங்கள் ஊரில் சாப்பிட்டுட்டே இருக்கேன். சுட சுட பரோட்டா வந்துருக்கு. இமான் ஈத் முபாரக் சொல்லோ. ஹாய் போல். ஹாய், ஈத் முபாரக் போல். சரி, நாங்கள் சாப்பிட்றோம். ஓகேங்களா? பசிக்குது, வாங்க சாப்பிடுறதுக்கு. நீங்களும் வாங்க. கிளம்புறோம். ஓகேங்களா? இங்க என்னென்ன செய்வாரு சாப்பிடுது எல்லாமே காமிக்கிறேன். அங்க போய் நாங்க வீடியோ கண்டினியூ பண்றோம். ஓகே, இப்போ நாங்க எல்லாரும் போவோம். நபா நபா மெஹந்தி பாருங்க. கொரோனா வைரஸ், கொரோனாவா? கொரோனா மெஹந்தியா? இது அம்மா ஸ்டைல் பாருங்க. இப்போ கறி வைக்க ஸ்டைல் காட்டுமா? ஈரானி ஸ்டைல் இதை பாருங்க. பிரைன் மாஸ் ஸ்டைல் பாருங்க. ஈரானி ஸ்டைல் மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து ஆட்டோவை பார்க் பண்ணிட்டேன். மயம்பாரம் விளாண்டுக்கிட்டுருக்கான் இமான். இமான் விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இதுதான் வந்து மாமியார் வீடு. அங்கே உட்காந்து தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு, ஸோ மழை வேறு லைட்டாக வர மாதிரி இருக்குது. நான் தென்னை மரத்துக்கீழே நிற்கிறேன். தேங்காய் விழுந்தாலும் விழுந்துடும், அதனால் வீட்டுக்குள்ளே போயிடுவோம். போயிட்டு குர்பானியை முடிச்சுட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஓகே தானம்மா? உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. குர்பானியை முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிடும் போது வீடியோ காட்டுவோம். இந்த கரிஷ்மா
பிரியாணி செய்யறதுக்கு வந்து வெங்காயம் வெட்டிட்டு இருக்காங்க. வெங்காயம் ஆ வெங்காயம் நான் சொல்லிட்டேன், வெங்காயம் சொல்லிட்டேமா, நான் ஆனியன் சொல்லிடுறேன். சரி ஓகே, வெட்டிட்டு இருக்காங்க. வெட்டினதுக்கு அப்புறம் இந்த கறி வச்சிருக்காங்க, மூணு பாக்கெட் கறி இருக்கு. இது மெஷின் இருக்கு, எனக்கு வெட்ட தெரியாது. ஆ நல்லா, ஓகே ஓகே, தக்கு புக்குன்னு பிரியாணி செஞ்சு கொடுங்க, பசிக்குதுங்க. எல்லாமே ஃபினிஷ் ஆச்சு. பிரிஸ்தா போய் வந்தாச்சு, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் க்ளீன் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. பிரைன் மாஸ்க்கு முன்னாடியே வந்திருக்காரு, நான் இப்போ தான் வந்திருக்கேன். பிரைன் மாஸ்க் தூங்கியிருக்காரு பாருங்கள். என்னங்க பிரியாணி சாப்பிட்டு நல்லா தூக்கம், செம்ம சாப்பாடு, சாப்பாடு ஃபுல் கட்டு கட்டிட்டு நான் சீக்கிரம் வந்து தூங்கிட்டேன். இவங்கெல்லாம் இப்போ தான் வந்தாங்க. ஆமாம், சரி வந்துட்டு வந்துட்டேம்மா, வீடியோ முடிச்சு விட்டுருந்தேன். ஏன்னா அந்த லாக்டவுனில் வந்து நம்ம வேறு எங்கேயும் போக முடியாது. வீடு மாமியார் வீடு பக்கத்தில் இருக்குது, ஸோ அங்கே போயிட்டு வந்தாச்சு. வேறு எங்கேயும் போக முடியாது. இந்த டிவியில் உட்காந்துக்கிட்டு இந்த சுயல் வாகர் வந்து என்னமோ செஞ்சுட்டு இருக்காப்புல, அவர் ஒய்ஃபை கட்டில் கட்டி போட்டு போட்டு போடுங்க, செம்மையாக இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு கிடந்தோம், டூ த்ரீ டைம்ஸ் ஆயிடுச்சு பார்த்துட்டு. ஆமாம், நல்லா காமெடியாக இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் நாங்களும் நிறைய பண்ணியிருக்கோம், இனிமேல் நிறைய பண்ணுவோம், அதையும் பாருங்க. ஸோ எங்களோட இன்னைக்கு பக்ரீத்தோட விலாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவாமா, முடிச்சிருவோமா? இந்த வருஷத்துல வந்த ரம்ஜானும் சரி பக்ரீத்தும் சரி எங்களுக்கு வீட்லயே லாக்டவுன்லயே போயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி நல்லா அப்படியே ப்ரே பண்ணுங்க, எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. ரம்ஜானு பக்ரீத் நல்லா அப்படியே வரணும்னு, லாக்டவுன் எல்லாம் முடியணும்னு ப்ரே பண்ணுங்க. கேமரா போறமா? ஆ, ஸ்க்ரீனில் உடனே பார்க்கக்கூடாது, நீ கேமரா பார்த்தா தான் அவங்கள பார்க்குற மாதிரி தெரியும். ஓகேவா? சரி ஓகே, பாய் பாய் பாய்.